गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू आवर वेल एजुकेशन क्लास। टुडे वी लर्न अबाउट कंसोनेंट्स। कंसोनेंट्स 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 ना என்னனா மனசாட்சி மனசாட்சி கன்சோனன்ட் இஸ் எ ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெங்த் ஜட்ஜ் அட கன்சோனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான சுப்பரான ஜட்ஜமா சரியா ஏ என்ன சொல்றாங்க கான்சன்ட் சுப்பரான ஜட்ஜ் ஹே டிட்டர்மைன் பர்சன் ஃப்ரம் இன் இன்க்ளூடிங் இன் ஒன் ராங்ஃபுல் ஆக்ட் ஹார்மிங் அதர்ஸ் யார் யார் ஏதோ ஒரு பர்சன் வந்து யாருக்காவது கெட்டது செஞ்சாங்கன்னா உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஹெல்ப்ரிங் திஸ் இன் டு கிளாஸ் அண்ட் ஆல்சோ த வேல்யூ ஹானஸ்டி டியூட்டி அண்டு அசன்ஸ் வித் ஆர் பாசிட்டிவ் இன் நேச்சர் அண்ட் ஹெல்ப் எ மேன் டு ஆட் கரெக்ட்லி என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு கிளாஸில் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இதை வந்து பற்றி பேச சொல்கிறாங்க நம்ம டியூட்டி நம்ம கடமைகள் நமக்கு இருக்க ஒபீடியன் ஹானஸ்டி அந்த நேர்மை இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அது பாசிட்டிவ் நேச்சுரல் இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை விஷயங்களுக்கு வந்து உதவுது சரியா அந்த நம்ம நல்லது செய்கிறதுக்கு வந்து நேர்மறை எண்ணங்கள் அந்த நேச்சுரலேருந்தே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வரும் சரியா அது வந்து மேனுக்கு எப்படி கரெக்டாக தவறான பாடையிலேருந்து கரெக்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்லி போட்டுக்கிறாங்க ஆல்சோ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் குவாலிட்டி கான்சர்ன் அண்டு பிரசன் ஆஃப் கான்சர்ன் இன் டீட்டெயில் நம்ம கான்ஸ்டன்ட்லி ஒரு பார்த்திங்கன்னா சிறவச்ச சூழ்நிலை கைதி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சிறவச்ச மாதிரி இருக்கும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க பார்த்துருக்கிறீங்களா ஒரே கில்ட்டியாக இருக்குதுப்பா வேறு செஞ்ச தப்புக்கு வந்து வருத்தப்படுறாங்க கில்ட்டி வருத்தப்படுறேன் நடந்துக்குறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே அதை கில்ட்டியாக இருக்குது மனசு அடிச்சுக்குது அப்படிங்கிறாங்களே அதான் சொல்கிறாங்க பாருங்கள் கான்ஸ்டன்ட் இஸ் த இன்னர் வாய்ஸ் ஆஃப் மேன் சம் வுட் சே தட் இஸ் இன் த வாய்ஸ் ஆஃப் காட் கான்ஸ்டன்ட்ங்கிறது மனசு நம்ம ஆவாமா மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு வாய்ஸ் சரியா நமக்கு மட்டும் கேட்கும் நம்ம கான்ஸ்டன்ட் நமக்கு மட்டும் நம்ம மனசாச்சு நமக்கு மட்டும் கேட்கும் மனுஷனுக்குள்ள இருக்கிற வாய்ஸு ஒரு சிலர் அது கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடவுளோட வாய்ஸ் அப்படிங்கிறாங்க அக்கார்டிங் டு விக்டர் ஹேங்கோ திஸ் ஃபேமஸ் ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் கான்சன்ஸ் ஏ காட் ப்ரெசன்ட் இன் மேன் அதே மாதிரி விக்டர் ஹேங்கோன்னு ஒரு ஃபேமஸான ஃப்ரான்ஸ் நாவல் எழுதுறவங்க ஒருத்தர் இருக்கிற நாவலிஸ்ட் இருக்கிறாரு அவர் வந்து கடவுள் வந்து கொடு கான்சன்ட்ங்கிற மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரியா கான்சன்ட் டிஸ்கஸ் ரைட் ஃபார் ராங் அண்ட் கைட்ஸ் ஏ மேன்ஸ் கான்டாக்ட் அலாங் த ரைட் பாத் என்ன சொல்கிறாங்க கான்சன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும் மேன் கூட நம்ம கூட பேசும் பேசி டிஸ்கஸ் பண்ணும் தப்பு எது சரி எது தப்புன்னு சொல்லுவோம் இப்போ நம்மளை நல்ல பாதைக்கு கூட்டிகிட்டு போகும் யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தினோம்னா சொல்லுவாங்களே உனக்கு மனசாச்சியே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அந்த தான் கான்சன்ட் வந்து கரெக்டான வகையிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகும் வென் எ மேன் இஸ் அபவுட் டு டூ சம்திங் விச் ஹீ நோ டு பி ராங் ஹிஸ் கான்சன்ட் வான் ஹீம் எகைனஸ் இட் ஒரு மனுஷன் ஒரு செயல் செய்கிறான் தப்புன்னு அவனுக்கு தெரியுது இப்போ என்ன பண்ணும் அவனோட மனசாட்சி கான்சன்ட் வந்து அதுக்கு எதிராக சொல்லும் சரியா இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவனுக்கு அந்த செயலுக்கு எதிராக பேசும் மோஸ்ட் பர்சன்ஸ் எ மேன் மோஸ்ட் பர்சன் பே ஹீ டு டேர் கான்சன்ட் அண்ட் டிஸ்ட்ரக்ட் ஃப்ரம் டூயிங் த ராங் திங்ஸ் பெரும்பாலும் மக்கள் வந்து கான்சன்ட் மனசாட்சி சொன்ன பேச்சு கேட்காம நடந்து தப்பு செஞ்சுதான் அதுக்கான விளைவுகளை வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க அதுக்கான தண்டனையை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஸ் லாங் ஆஸ் எ மேன் ஆட் ப்ராப்பர்லி ஹிஸ் கான்சர்ன் இஸ் த ரெஸ்ட் பட் ஒன் ஹீ கிராஸ் த லைன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஹீஸ் கான்சர்ன் ஸ்டார்ட் டூயிங் இன் ஒர்க் நாம் நல்லது செய்யும்போது கான்சர்ன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டா இருக்கும் நம்ம எப்போ தப்பு செய்கிறோமோ அப்போ கான்சர்ன் வந்து அது ஒரு வேலையாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க தேர் ஆர் செட்டன் ஹேபிட்டுவல் ராங் டோர்ஸ் லைக் thief and other people who make money through the illegal means what about their conscience சரி கான்சன்ட்னா எல்லாருக்குமே இருக்கும் மனசாட்சி எல்லாருக்குமே இருக்கும் இப்போ என்ன ஆகும் தப்பான வழியில் போகிறவங்களுக்கு அதை திருதிருவீங்க மக்கள் பணத்தண்டு இல்லீகலாக சம்பாதிக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் கான்சன்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் இட் மே பி டட் சக்ஸ் பர்சன் ஹாவ் ஸ்டில்டு டர் கான்சன்ட் இன் டு இன் இன்கேவிட்டி பட்
சூனர் ஆர் லேட்டர் தி ஆர் காஸ் அண்ட் மே டு பே ஆஃப் மெலிட்டி. அவங்க வந்து கான்சியஸ் சொல்கிறது வந்து மனசாட்சியெலாம் படைச்சி வச்சுட்டு அதை வந்து கண்டிப்பாக அவங்க தப்பான வழியில் போனாலும் சீக்கிரமாகவே அங்கே அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். இட் நாட் குட் டு இக்னோர் த வாய்ஸ் ஆஃப் கான்சியஸ். மனசாட்சி சொல்கிறத வந்து இக்னோர் வேணாம் சொல்லி அதை ஒதுக்குறது வந்து தப்பான விஷயம். ஹவர் பவர்ஃபுல் பர்சன் மேபி ஒரு சில பவர்ஃபுல் பர்சன் அதை வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. சம்டைம் ஏ பர்சன் மேபி அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளன் இட் ஆட் இ ராங் மேனர் மஸ் எக்கனைஸ் ஹிஸ் ஜட்மெண்ட் அண்ட் ஹிஸ் கான்சர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அஃபிஷியல் மை மே பி கம்ப்ளீட் பை ஹிஸ் பாஸ் டு ஆட் அகைன் த ரூல்ஸ் டு ஃபர் சம் ஒன் த அஃபிஷியல் இஸ் த ஃபிட் வதவ் டு ஆக்ட் அக்ராஸ் த ரூல் According to this wish of his boss, his concern warned him that it is not proper to act against the rules. So he ignored the wish of his boss and deals with the matter according to rules. He is ready to facing what of his loss. என்ன சொல்கிறாங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறாங்க பாருங்க, என் பர்சன் வந்து அந்த கான்சன்ஸை எதிர்த்து நம்ம வந்து ஒரு வேலையை தப்பு செஞ்சானா என்ன நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டுனா அது வரையும் செய்யணும், இல்லைனா அது அது என்ன சொல்கிறாரு நம்ம கேட்கணும், இல்லைனா பெரிய விளைவுகள் சந்திக்க இருக்கும். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு எதிராக செய்யக்கூடாதுன்னு தெரியும், இருந்தாலும் செய்கிறான்னா அப்போ அவன் கான்சன் வந்து வெளில வரும், வெளில வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணும். அப்போயும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் நினச்சிட்டு தான் செய்வேன் அவன் செஞ்சானா கடைசியில் அவன் பெரிய ப்ராப்ளத்தை நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ பர்சன் மே பி டெம்பர் டு கமெட் அண்ட் இல்லீகல் ஆக்ட் ஆர் ஃபியூர் இன்னர் சர்வீஸ் மேன் ஏ மேன் ஃபில்ஃபில் ஆஃப் ஆஃபீஸ் மணி டு மீட் அண்ட் அர்ஜென்ட் பர்சனல் எக்ஸ்சேஞ்ச் ஹோப்பிங் டு ரீப்ளேஸ் இன் எ ஃபியூ டேஸ் பட் ஹிஸ் கான்சர்ன் டிட் நாட் லீவ் ஹிம் இன் பீஸ். It said that he had done a wrong thing and a concur would be bad for him. ஒரு பர்சன் வந்து நினைக்கலாம் அவன் இதை மறந்து அவன் இல்லீகலாக ஒரு இதை செய்கிறான், இருந்தாலும் சீக்கிரமாகவே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், பொடிக்கு எடுத்துருக்கேன்னு அவன் எடுத்தாலும் ஃபியூ டேஸில் திருப்பி கொடுத்துட்றேன்னு அவன் நினச்சாலும் அவன் கான்சன்ட் அவனை சும்மாவே விடாது. அது வரையும் நீ தப்பு செஞ்சுட்ட ஏன் இப்படி செஞ்ச, நீ செய்கிற தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கான்சன்ட் போட்டு வாட்டி வரத்தி எடுத்துருமாம்மா. He had his concern and replaced the money immediately. அதனால் அவன் வந்து அந்த பணத்தை இமீடியட்டாக அவன் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் கான்சன் அவனை சும்மா விடாது அப்படிங்கிறாங்க. Now he has three terms relief for his guilty concern which made him realize his guilt. என்ன ஆகுதுன்னா அவன் வந்து சரி தப்பு செஞ்சுன்னு சொல்லி பணத்தை போய் திருப்பி கொடுமல அவன் வந்து அவன் கில்ட்டினஸை வந்து கான்சன்ட்டே போக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் ரிலீஸ் ஆவான், அந்த ரிலீஃப் ஆகுவான், அந்த எண்ணத்துலேருந்து கான்சர்ட்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஓல்டஸ்ட் தே கிங் அண்ட் அதர் அட்ரீஸ் ரூலர் டிட் நாட் அலோ எனி ஒன் டு கொஸ்டின் த டிஸ்கஷன் பட் சம் லேர்னர் மேன் ஸ்டுட் அப் அண்ட் அப்போசிட் செர்டைன் பொலிட்டிக்கல் அண்ட் மோரல் அண்ட் அதர் கிரவுண்ட்ஸ் டே வேர் அரெஸ்டு அண்ட் புட் இன் ப்ரிசன் டே வேர் நோ ஆஸ் ப்ரிசன் ஆஃப் கான்சர்ன் Their concern did not allow them to accept the policies of the rules and thus landed them there in prison. Concern in Greek, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஓ அந்த காலத்தில் ராஜா வந்து ஒரு சில இதெல்லாம் ரூல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்பார், அதை அலோவ் பண்ணி அது இந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருப்பார். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, லேர்னர் மேன் வந்து அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கவங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கொஸ்டின்லாம் கேட்டு இதெல்லாம் இதான் பண்ணக்கூடாது அப்படியே ஆப்போசிட்டாக அந்த ரூல்ஸுக்கு எதிராக செயல்படுவாங்க, போய் அந்த கான்சன் சொல்லும், ஆனால் என்னாகும் கேட்க மாட்டாங்க, அப்புறம் கடைசியில் ப்ரிசன் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிய ப்ரிசன் அவங்கள வந்து தர்வார் நோ ஆஸ் ப்ரிசன் ஆஃப் கான்சன் அதாவது மனசுக்குள்ளேயே மனசாட்சியே ஜெயில் மாதிரி மாறிடும், ராஜா வந்து ஜெயிலில் போகணும் இல்லை அவங்களே ஜெயில் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டுவெல்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் டஸ் லேண்ட் ஹிம் ப்ரிசன் அப்புறம் கடைசியில் ராஜாவே வந்து என்ன ஒரு ஜெயிலில் போட்டுருவார். கான்சன் இஸ் கிரேட் டாஸ்க் மாஸ்டர் ஆஸ் கேன் டு பி சீன் ஃப்ரம் இன் ஃபாலோயிங் ஸ்டோரி. கான்சன்ங்கிற ஒரு சூப்பரான மாஸ்டர், சரியா, நமக்கு ஒரு சூப்பரான கோச் அவர் தான், அவர் எப்படி வேலை செய்கிறான்னு சொல்லி இந்த ஸ்டோரி வழியாக பார்க்கலாம் பாருங்கள். ஆனால் வாஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஹிஸ் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் லவ் ஹிம் டியர்லி ஹி வாஸ் டெட்ஃபுல் சன் அண்ட் வாஸ் ஆல்வேஸ் ஒபிடன் டு ஹிம்
He was a good and hard working student. One day, in a sudden show of bird, Anand promised a party to his friend at a good restaurant, but he had no money. Anand told his father that he needed 2,000 rupees. A charity ventured by his school. Anand father gave him the money without asking him any question. Anand spent the money of the promised party to his friend. But the matter did not end there. Anand conscience started troubling him. He had never taken money from his father, became for false fixing.